ஹாய் guys, வெல்கம் டு சௌமா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல் என்னோட வீடியோஸில் நான் அதிகமாக யூஸ் பண்ண டேர்ம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுங்கிற டெமினாலஜியாக இருக்கலாம் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஸோ சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கில் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இஸ் ஸ்கில் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஜாபை நம்மளால் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும் எவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் அதுக்கு நமக்கு ட்ரைனிங்கும் ப்ராக்டிஸும் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸ்கில்லுங்கிறது அப்படியே வழி வழியாக வர்றதுங்கிறது கிடையாது லைக் வி கேன் டெவலப் அ ஸ்கில் ஆல்சோ நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் கூட ஸ்கில்டாக இருக்கலாம் ஸ்கில்லுங்கிறது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆன் தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அதை விட முக்கியமான ஒரு டேர்ம் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து ஒரு லேர்னர் டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க லேர்னர் எபிலிட்டினா கற்றுக்கிட்டால் யார் வேணால் அந்த ஸ்கில்லில் வந்து டாப்பராக இருக்கலாம் அது வந்து இவ இந்த இந்த டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கில் இருக்குதுங்கிற மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் விஷயமும் கிடையாது இந்த ஸ்கில்ஸ் வந்து ரெண்டு டைப்புங்க அதில் சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது பற்றி தான் இப்போ அதிகமான பேர் பாதர் பண்ணுறாங்க காலேஜில் சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ் நடத்துகிறாங்க ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ சாஃப்ட் ஸ்கில்லாம் என்ன சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி கேரக்டர் ட்ரெயிட்ஸு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பர்சனுக்கு என்ன வரும் வராதுங்கிறத டிசைட் பண்ணுறது அதாவது ஒரு ஜாபை பெட்டராக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும் இல்லையா அந்த ஸ்கில்லுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்சனோட உள் மனசு எப்படி இருக்குது அது என்னென்னவா இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா மற்றவங்களை அனலைஸ் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸை வச்சு நம்ம ஒரு டார்கெட் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரதாக இருக்கலாம் டீம் பிளேயராக இருக்கிறது க்ரோத் ஓரியன்டாக இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடு ஒர்க் எத்திக்ஸு லிசனிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கற்றுக்க முடியும் ஆனால் மெஷர் பண்ண முடியாது இவன் வந்து ஒரு நைட்டி பர்சன்ட் டீம் பிளேயர் டீம் பிளேயர்னா அது டீம் பிளேயர் தான் நைன்ட்டி பர்சன்ட் டீம் பிளேயர் இவன் இவனோட கேரக்டரில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது டென் பர்சன்ட் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ண முடியாது சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் ஜஸ்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதில் வந்து இவ்வளோ தான் அவ்வளோதாங்கிற மாதிரி மெஷர் பண்ண முடியாது அப்போ சாஃப்ட் ஸ்கிலுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் இருக்கணுமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்பவே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் தட் இஸ் ஹார்ட் ஸ்கில்ஸ் ஹார்ட் ஸ்கில் அப்படிங்கிறது என்னென்னா மோஸ்ட்லி நம்ம காலேஜஸில் ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்தது கொடுக்கறது எல்லாமே ஹார்ட் ஸ்கில்ஸ் தான் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் லேபுக்கு போனோம்னா ப்ராக்டிக்கலாக இந்த எக்யூப்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி இதை மெஷர் பண்ணணும் எப்படி மேக்ஸ் போடணும் எப்படி சயின்ஸில் ஒரு ஈக்குவேஷன் ஹேண்டில் பண்ணணும் எப்படி இங்கிலீஷை வந்துட்டு தப்பில்லாமல் பேசுறது கிராமர்னால் என்னது இலக்கணம்னா என்னது ஒரு கவிதை எப்படி எழுதணும் கதை எப்படி எழுதணும்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கறது தான் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ஸ்கில் இப்போ ஒரு காலேஜில் நூறு பேர் இருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூறு பேரும் படிக்கிறாங்கன்னா அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஸ்கில்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கப்படுது அது எவ்வளோ எடுத்துக்கிறாங்கிறது அவங்க அவங்கள பொறுத்தது லைக் அக்செப்டன்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம் அவங்களுக்கு படிக்கக்கூடிய திறமை எவ்வளோ வேணா இருக்கலாம் அதை பொறுத்து அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஈக்குவலாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படி கிடையாது காலேஜஸில் இப்போ தான் அதை சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் எப்படி ஒரு விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணணும் குரூப்பாக சேர்ந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் காலேஜஸ் மட்டும் கிடையாது சில கம்பெனிஸில் கூட இப்போ கரண்ட்டில் அந்த எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சரி எனக்கு ஹார்ட் ஸ்கில் சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டர் சூப்பர் ஆப்ரேட் பண்ணுற டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்போ நான் எதுக்கு சாஃப்ட் ஸ்கில்லை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தாங்க அந்த ஹார்ட் ஸ்கில்ல நல்ல முறையில் நல்ல விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் தேவை ஹார்ட் ஸ்கில்லை சப்போர்ட் பண்ணி தூக்கி காமிக்கிறதுக்கு சாஃப்ட் ஸ்கில் ஹண்ட்ரட் அவசியம் ஹார்ட் ஸ்கில் வில் மேக் யூ பெட்டர் ஹியூமன் பீயிங் ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பெட்டர் ஹியூமன் பியிங்காக இருக்கீங்க எம்பத்தட்டிக்காக இருக்கீங்க ஒரு டீம் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களோட நாலேஜுக்கே வேல்யூ கிடைக்கும் பேசிக்கலி ஹைலி நாலேஜ் ஹார்ட் ஸ்கில் சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டரில் ஹண்ட்ரட் மார்க் வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு டீமோட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்கவே மாட்டாங்க அப்போ இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்குற கொஷின்லலாம் சீனா என்ன சி ப்ளஸ்னா என்ன ஜாவானா என்ன அப்படின்னு டெக்னிக்கல் ஸ்கிரிப்ட்ஸாவே கேட்டுட்டு போயிடலாம் ஸோ சாஃப்ட் ஸ்கில் பிளேஸ் அ மேஜர் ரோல் சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி இன்னும் டீடெயில்டாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை